ராஜேஷ் டிவைன் பிஸ்னஸ் கிரியேட்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய சுவாரஸ்யமான தகவல் நிறைய காத்துட்ருக்கு. அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். ஓம் எஸ்ப அபவத் பக்தஜன ஆரத்தி ஹன்பத்ரத்வம் அனேஷோ அவிச்சாரியா துர்ணாம் ஸ்தம்பே அவதார தம்மனன்ய லப்யம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தியே. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமினே நமஹ. அன்பு அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு இந்த ஸ்பெஷலான பதிவில் நம்ம பார்க்கறக்கூடியது அடுத்த பதிவு. வீட்டில் சரி இல்லை தொழிலையும் சரி எப்பயுமே வந்து இந்த தொடர் பிரச்சனைகள் நிறையா இருந்துகிட்ருக்கும். தொழிலையும் சரி இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய நிலையிலும் சரி ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு தருணத்தில் இந்த பிரச்சனைகளானது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எவ்வளோ பரிகாரங்கள் பண்ணாலும் சரி எவ்வளோ பூஜைகள் பண்ணாலும் சரி ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு தருணத்தில் பிரச்சனைகளானது உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம எவ்வளோ பூஜை பண்ணியிருப்போம் எவ்வளோ பரிகாரங்களை பண்ணியிருப்போம் மந்திர ஜபங்களை பண்ணியிருப்போம் பட் ஆனால் தொடர்ந்து ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருக்கும். சரி, இந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்கு இந்த பிரச்சனைகளுடைய வீரியத்தை குறைப்பதற்கு தாந்திரீக ரீதியிலையோ இல்லை சாஸ்திர ரீதியிலோ என்ன வழிமுறைகள் சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுசாக கேளுங்க. வரக்கூடிய நவம்பர் 1ஆம் தேதி சேலத்தில் குபேரன் செல்வ விஷயக்கலை பயிற்சி வகுப்பானது பகுதி 2வது பகுதி நடக்க இருக்குது. முதல் பகுதியில் கிளாஸில் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், பணம் சார்ந்த விஷயங்கள், திட்டமிடல், பணத்தை ஈர்ப்பதற்குண்டான சூக்ஷம ரகசியங்கள், பணத்தை பெருக்குவதற்குண்டான வழிமுறைகள் எத்தனையும் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம். அதே 2வது பகுதியாக பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய சூக்ஷ்ம வழிமுறைகள், கடன்களை தீர்ப்பதற்குண்டான தாந்திரிக முறைகள், தொழில் பிரச்சனை, தொழில் முடக்கம், இப்படி பல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கு குபேரன் செல்வ விஷயங்களை பயிற்சி வகுப்பான பயிற்சி வகுப்பானது பகுதி 2ஆக சேலத்தில் நடக்க இருக்குது. ஸோ அன்பு அன்பர்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். பயிற்சி 1 இந்த இதில் யாரெல்லாம் மிஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி இந்த பயிற்சி 2வது பகுதியிலையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கற்றுத்தரப்படும். ஸோ அதனால் கவலை வேண்டாம். வீட்டில் வந்து அடிக்கடி பிரச்சனைகளும் துன்பங்களும் வந்து கொண்டே இருந்தால் அதில் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தோஷமோ இல்லை கந்தரிஷ்டியோ ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்ருக்குன்னு அர்த்தம். சிலருக்கு வந்து கிரகதோஷம்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனிதோஷமாக இருக்கும், கிரகதோஷமாக இருக்கும். பார்த்து பார்த்து கட்டின வீட்டில் கூட பார்த்திங்கன்னா வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டிலே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த வீடே கட்ட முடியாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இதற்கு காரணம் அந்த மனையினுடைய தோஷம் இருக்கிறது தான் அந்த சில பெரிய பிரச்சனையை வந்து உருவாக்கி கொடுக்கும். எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காமல் அந்த விரயத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த கிரகதோஷங்களும் மனைதோஷமும் நீங்கள் சித்தர் பெருமக்களும் சரி இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லி அந்த ஒரு சக்கரத்தை வந்து வீட்டில் நம்ம புதைச்சி வச்சாவே போதும், அத்தனை தோஷங்களும் நிவர்த்தி ஆகி பிரச்சனைகள் படிப்படியாக கண்ட்ரோல் ஆகி ஒரு கை கட்டுக்குள்ள வந்துடும். ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு செல்லும் பொழுது ஆரம்ப கட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா வீடு சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம மனசுக்கும் தெரியும். நடக்கக்கூடிய பலன்களை வச்சு சொல்லிடலாம், அந்த வீடு ராசியான வீடு, இந்த வீடு ராசியான வீடு இல்லைன்ட்டு. ஆனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்குள்ளே நிறைய இழப்புகள் நம்மளை நோக்கி வந்துட்டு நகர்ந்து போயிடும். இந்த வீட்டிற்கு வந்த பிறகு தான் நிறைய மாற்றங்கள் நிறைய பேர் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வீட்டிற்கு வந்த பிறகு தான் நமக்கு நிறைய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருன்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டிற்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு விரயங்கள் நிறைய ஆரம்பிச்சிருக்கும் கூட சொல்லுவாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் கையில் நிற்கலன்னு கூட சொல்லியிருப்பாங்க. அப்போ ₹1 கூட சேர்த்து வைக்க முடியாத ஒரு நிலை, அடிக்கடி இரத்த காயங்கள், விபத்துக்கள், சொல்ல முடியாத துயரங்கள் இப்படி நிறையா இருக்கும். இது வந்து மனையினுடைய தோஷம் இருந்தாலும் நடக்கும், அதுக்காக வீடு மட்டுமே காரணமாக அமையாது, கிரகதோஷங்கள் இருந்தாலும் இதுக்கு காரணமாக அமையுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கர்ம பலனை பொறுத்தும் இது நடக்கும்.
இது சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வர வீடாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே இந்த கூற்றானது பொருந்தும். வீட்டில் பண கஷ்டம் நமக்கு இருந்தாலும் சரி, இல்லை மற்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், நான் சொல்லக்கூடிய இந்த சக்கரத்தை நீங்கள் வந்து மூணு சக்கரத்தை வாங்கி நீங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு முறையான ஒரு இடத்துல வைக்கும் பொழுது நிச்சயமாக அனைத்து பிரச்சனைகளும் குறைவதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிந்த ஸ்ரீ சக்கரம் தான். இந்த ஸ்ரீ சக்கரம் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே துஷ்ட சக்திகள் அணுகாது. அதுக்காக அந்த வீட்டில் ஸ்ரீ சக்கரத்தை வாங்கி வச்சுட்டேன் சார், எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட் வரல அப்படின்னா சக்கரத்துக்கு நீங்கள் உயிர் கொடுக்கலன்னு அர்த்தம். வெறும் சக்கரத்தை வாங்கி வச்சுட்டா மட்டும் பத்தாது, அந்த சக்கரத்துக்கு வந்து உயிர் கொடுக்கணும். தினமும் அதுக்கு பூஜை புனஸ்காரங்கள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் சக்கரத்துக்கு உயிர் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஜென்ரலாகவே இந்த வாஸ்துவில் வந்து ஸ்ரீ சக்கரம் எந்தளவு பங்கு வகிக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு மூணு சக்கரத்தை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு சக்கரத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பூஜை அறையில் கிழக்கு திசை நோக்கி நீங்கள் வைக்கணும். பின்னர் இதற்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், தினமும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு தூப தீபம்லாம் காமிச்சிட்டு நவகிரக தோஷம் இந்த நீங்கி துன்பங்கள் எல்லாம் குறையும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரத்தில் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் இரண்டாவது சக்கரத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பீரோவில் பணம் வைக்கக்கூடிய லாக்கர் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த லாக்கரில் கதவை நோக்கி இருக்குமாறு நீங்கள் லாக்கருக்குள்ளே அந்த எந்திரத்தை நீங்கள் வந்து வைக்கணும். அதுவும் நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னா மஞ்சள் அப்படி இல்லைன்னா பச்சை கலர் துணியில் நீங்கள் வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நீங்கள் வைக்கணும். இதற்கும் நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் பூஜைலாம் செய்யும் பொழுது அதுக்கு நீங்கள் வந்து ஆரத்தி காமிங்க, அப்படி இல்லைன்னா ஊதுபத்தி காமிங்க. இதில் செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த தரித்திரம் நீக்கி மகாலட்சுமியோட கடாட்சம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். செல் பொருளாதார நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படும். அடுத்ததான் இன்னொரு சக்கரம் இருக்குது. இந்த மூணாவது சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ரொம்ப மிக முக்கியமான ஒரு சக்கரமாக சொல்லப்படுகின்றது. உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த மூன்றாவது சக்கரத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டினுடைய தலைவாசல் பகுதியில் அதை தாண்டி தலைவாசல் பகுதியில் தாண்டிய பகுதியில் உங்களுடைய பூமி மனையில் வடகிழக்கு பகுதியில் ஏதாவது ஒரு காலி மனையை வந்து தேர்ந்தெடுத்து அதில் வந்து ஒரு அடி பள்ளத்தை தோண்டி அதில் நீங்கள் புதைச்சி வச்சிடணும். புரிஞ்சுதா, தலைவாசல் பகுதியை தாண்டி உங்கள் வீட்டோட வடகிழக்கு மூலையில் இந்த ஒரு காலிமனை இடத்தை தோண்டி ஒரு அடிக்கு பள்ளம் தோண்டி இந்த சக்கரத்தை வந்து முறையாக பதிச்சு வச்சுருங்க. மூணு இடம் சொல்லியிருக்கேன், ஒன்று கிச்சனில் வந்து நீங்கள் வைக்கணும், ஒன்று இரண்டாவது வந்து பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு பூஜையை வந்து கிழக்கு திசை நோக்கி நீங்கள் வைக்கணும் உங்கள் இதில் கிச்சனில் ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பீரோவில் வச்சுக்கணும், மூணாவது உங்கள் வீட்டினுடைய தலைவாசல் பகுதியில் வெளியே தாண்டி ஒரு அடிக்கு பள்ளம் தோண்டி அந்த ஸ்ரீ சக்கரத்தை புதைத்து நீங்கள் வைத்து விட வேண்டும். அதெல்லாம் பக்கத்தில் வந்து செடி இடி எதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லப்படுகின்றது. ஸ்ரீ சக்கரத்துக்கு நடுவிலும் நான்கு முனையிலும் மஞ்சள் குங்குமம் இட்டு உதிரி பூக்கள் இதெல்லாம் நீங்கள் போட்டு அர்ச்சனை பண்ணி ஆரத்தி காமிச்சிட்டு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் முடிச்சிருங்க. அந்த இடத்தை சுற்றி செடிகள் இல்லாத மாதிரி பார்த்து கொள்வது ரொம்ப அவசியமாக சொல்லப்படுகின்றது. செடி இருந்துச்சு அப்படின்னா வேறு ஏதாவது செடிங்களாக இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு இதை சக்கரத்தை வச்சுட்டு அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படி செய்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மனிதோஷங்கள் எல்லாம் நீங்கி வீட்டில் இந்த மனிதோஷத்தால் ஏற்படக்கூடிய கோளாறுகளும் கிரகதோஷத்தால் ஏற்படக்கூடிய கோளாறுகளும் இந்த ஸ்ரீ சக்கரமானது நிவர்த்தி செய்து வைக்கும். ஆல்ரெடி ஸ்ரீ சக்கரத்தை பற்றி அதில் இருக்கக்கூடிய கோடுகளை பற்றியும் நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம சேனலில் நிறையா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ அன்பு அன்பர்கள் அதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இதை நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வைக்கணும். ஒன்று சமையல் அறையில் வைக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா பூஜை அறையில் கிழக்கு திசை நோக்கி நீங்கள் வச்சுருங்க. மூணு சக்கரம்னு சொல்லியிருக்கேன், மூணு சக்கரத்தை ஒரு சக்கரத்தை பூஜை அறையிலையும் கிழக்கு திசை நோக்கி, இன்னொரு சக்கரத்தை பீரோவில் வந்து லாக்கரில் வைக்கும் பொழுது கதவை பார்த்து வைக்கிற மாதிரியும், மூணாவது வந்து தலைவாசலில் அந்த வீட்டோட தலைவாசலை தாண்டி வடகிழக்கு மூலையில் ஒரு அடி பள்ளம் தோண்டி இன்னொரு சக்கரத்தை புதைச்சி வச்சு மூன்றும் தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள். வாழ்வில் வளம் சேருங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன்.
மறக்காமல் நவம்பர் 1ஆம் தேதி சேலத்தில் குபேரன் செல்வ விஷயக்கலை பயிற்சி வகுப்பானது பகுதி 2ஆனது ஆரம்பிக்க இருக்குது. ஸோ பணத்தடைகளாக இருக்கட்டும், தீராத கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும், தொழில் முடக்கமாக இருக்கட்டும், தொழில் விருத்தியாக இருக்கட்டும், இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு 1 நாள் பயிற்சி வகுப்பாக 9:00 to 5:00 வரைக்கும் நடக்க இருக்கிறது. ஸோ அன்பர்கள், தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் கோடி. நற்பவி நற்பவி நற்பவி, அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அரணம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா.